हाय फ्रेंड्स इनकी नंब सेमिया किचड़ी एप्ली पाकल अद्कुन उंजल चेनल सपोर्ट पड़ूंग सब्सक्राइब पड़ूंग एंजॉय पड़ूंग तेवयान पुरुल कैरेट तक्काली बीन्स करिवेपिलै वेंगायम पच्चमिलगाय इंजी पूंड पेस्ट उंगलुक्कु मेल्कोंडु காய்கறி நீங்கள் பச்சை பட்டாணி போட்டுக்கலாங்க, இல்லை வேற காலிஃப்ளவர் இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். வானல்ல எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடலைப்பயிறு, கடலைப்பயிறு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நீங்கள் நார்மலாக சேமியா உப்புமா செஞ்சு தரதை விட இந்த முறையில் செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்து ஒரு டிஷ்ஷில் செய்கிறதுனால அவங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். அதனால் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செய்யுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ போட்டுங்க. முந்திரினை தனியாக வறுத்து சேர்த்துருக்கங்க. இதில் எண்ணெயில் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும். அப்போ இந்த டைமில் நம்ம கூட நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டாச்சு, நல்லா அது வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ் எல்லாமே ஒரே டைமில் சேர்த்துங்க. இது வந்து நம்மளுடைய நமக்கு விருப்பமான காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி சேர்க்கலாம், இப்போ என்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கல. அதுவும் நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன். அப்போ நீங்கள் ரெண்டு கப் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க, குழக்குழன்னு ஆகிடும், அது நல்லா இருக்காது. சேமியா நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, வறுத்த சேமியா தான் அது. கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுடுதுங்க. இந்த டைமில் நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். தண்ணி இதுவும் அப்படியே கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் பத்தாதுன்னு நினச்சிட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா அதுக்கு நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கும்போது அது கரெக்டாக ஆகிடும். மேற்கொண்டு தண்ணி ஊற்றினா சேமியா குழகுழன்னு நல்லா இருக்காது. மூடி வச்சு வேக வைக்கிறதுனால உங்களுக்கு அது கரெக்டான பதத்துக்கு வெந்துடும். எல்லா கலர் வெஜிடேபிளும் சேர்ந்து பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவ்வளோ இதாங்க நம்ம சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. எப்படி நல்லா பொல பொலன்னு தனித்தனியாக வெந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்ததா என்னென்ட்டு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.